பட் அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த இதோட தான் இந்த சிஸ்டமில் தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கணும். பேர்டனாக எதையுமே எடுக்கக்கூடாது, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில வாட்டி இது வந்து பேர்டனாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் வந்து கஷ்டமாக தான் போயிடும். எப்பயுமே இன்ட்ரெஸ்டாக பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக பண்ணுங்கள், வராததை எழுதி பார்க்கணும், திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். அதாவது எனக்கு சின்ன வயசில் எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொன்னது ஞாபகம் இருக்குது, வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், சங்கீதா, சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட் காவல் துணை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி. 2017 பேட்ச் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். அது வந்து குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி, வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நமக்கு மெயினாக நமக்கு தேவையானது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நமக்கு மேலே உள்ள நம்பிக்கை, அதை நம்ம வளர்த்துக்கணும். வெளியில் உள்ள டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எதுவுமே வந்து காதில் போட்டுக்கக்கூடாது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, செல்ஃப் மோட்டிவேஷனும் முக்கியம். நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி மோட்டிவேட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு கிடையாது, நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், தொடர் விடாமுயற்சி கண்டிப்பாக பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்க, அது வந்து டிஃபர்ஸ், ஒரு பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகலாம். ஒரு சிலவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்லேயே சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அடிச்சு வந்த விதத்துலேயே நமக்கே தெரியும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கராக ஸ்மார்ட் ஒர்க்கராக அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அந்த இதை வந்து நம்ம முயற்சி விடக்கூடாது, இந்த நாளுமே இருக்கணும். நம்ம முதல்ல எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கிளியராக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ரெண்டுத்துக்கும் சேமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், மேக்ஸிமம் அது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் வந்து எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பேங்கிங்கா, எஸ்எஸ்சியா, ஆர்ஆர்பியா, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம இது தான் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கோலை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா முதல்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை சிலபஸ். எக்ஸாம்னா கண்டிப்பாக அவங்க நோட்டிஃபிகேஷனோடவே சிலபஸ் போட்டிருப்பாங்க, அந்த சிலபஸை வந்து முதல்ல எடுத்து நம்ம படித்து பார்க்கணும். சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும். ஸ்டடீஸ் ஜேர்னியில் சிலபஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு சயின்ஸில் ஒரு ஹீட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, ஹீட் டாபிக் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை வந்து படிச்சுட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு டாபிக் எடுத்தோம்னா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸை வந்து நம்ம ஷார்ட்டாக நமக்கு பார்த்தா இந்த ரெண்டு வேர்டை பார்த்தா நமக்கு அந்த ஃபுல் டாப்பிக்கும் புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நோட்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸை எடுத்து வைக்கிறது அன்றைக்கி ஈவினிங் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். அன்றைக்கி இந்த இன்றைக்கி டேக்கு வந்து நான் சயின்ஸும் ஹிஸ்ட்ரியும் படிச்சிருக்கேன், சயின்ஸில் வந்து ஒரு டாப்பிக், ஹிஸ்ட்ரியில் ரெண்டு டாபிக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து ரெண்டு டாப்பிக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணணும். என்னென்ன நம்ம வந்து படித்தோம் ரீகலெக்ட் பண்ணணும். நம்ம ரிவைஸ் பண்ணணும் இந்த சென்ஸ் புக்கையே பார்த்து போகிறோம்னா இல்லை, நம்ம வந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்கோம், ஒரு சைக்கிள் மிதிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒர்க்கு கூட பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ ஈவன் உமன் பார்த்தீங்கன்னா சமையல் கூட செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் கூட நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஒர்க் பண்ணுறப்பையும் வந்து அது நமக்கு வந்து இந்த ரீகலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து விடக்கூடாது. அந்த டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் தூங்குறப்ப கூட நம்ம இந்த டாபிக் படிச்சிருக்கோம், இதெல்லாம் நமக்கு வந்து கீ பாயிண்ட்ஸு அப்படின்ற ரீகலெக்ட் பண்ணிட்டு அன்னைக்கான டாப்பிக்கை நம்ம வந்து முடிக்கிறோம். இது முடிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம அந்த வீக்குக்கு என்ன படித்தோம் அப்படின்ற ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டு தான் போகும். ஹிஸ்ட்ரி ஒரு வரலாறு படிக்கிறோம், வரலாறுல வந்து நமக்கு இயர் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்றது கூட ஒரு விஷயம் கிடையாது. வரலாறு மொத்தமாக படிச்சுட்டோம், மற்ற விஷயத்தோடு அதை வந்து கோரிலேட் இயர்ஸ் மறக்கிறதுன்றது வந்து வராது, இயர்ஸ் ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த டைமில் நடந்திருக்கு, அதே நேரத்தில் வந்து இந்த வாரம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வாரோடைய இயரையும் நீங்கள் கோரிலேட் பண்ணிட்டீங்கன்னா ஆமாம் இது ஒன்று ஞாபகம் வச்சுங்கன்னா இன்னொரு ஞாபகம் வந்துடும். கோரிலேஷன், ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்தை வந்து லிங்க் பண்ணி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. அதே மாதிரி ரிவிஷன், ஒரு நாளைக்கு படித்து தான் அன்றைக்கி ரிவிஷன் பண்ணுவீங்க, ஈவினிங் அடுத்த அந்த வீக்கோட எண்டில் மொத்தமாக ரிவிஷன் பண்ணணும். மறுபடியும் வந்து ஏதாவது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இப்போ சிலபஸ் நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரும் நம்ம கையில் இருக்கணும், அதுதான் நமக்கு கீ. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா? இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோம், ஹிஸ்ட்ரியை படித்து முடிச்சிட்டதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு எது நமக்கு வந்து ஒரு வழிமுறைனா, நமக்கு முன்னாடி வருஷம் கேட்ட வினாத்தாள், அந்த வினாத்தாளுக்கு வந்து நம்மளால் விடையளிக்க முடியுதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். நம்மளால் அதுக்கு விடையளிக்க முடியல, ரெண்டு கேள்விக்கு பண்ணுறோம், அஞ்சு பத்து கேள்வி இருக்குது, ரெண்டு கேள்விக்கு பண்ணுறோம், எட்டு கேள்விக்கு பண்ண முடியல அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து அந்த டாப்பிக்கை திரும்ப படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் முன்னே சமச்சீர், இப்போ வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்குது, சிக்ஸ்த்து புக்கும் உங்ககிட்ட இருக்கணும், சிக்ஸ்த்து டூ ப்ளஸ் டூ புக்கும் உங்ககிட்ட கம்பல்சரி இருக்கணும். ஒரு டாபிக் நீங்கள் செல்ன்ற டாபிக் வந்து நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கும் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு மூணு ரிசர்ச் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதே தான் வந்து செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ. சிலபஸ் வார்த்தையே முதல்ல ஒரு லோயர் ஸ்டாண்டர்ட் புக்கில் படிக்கிறீங்க,
அடுத்த ஹையர் ஸ்டாண்டர்ட் அடுத்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுறீங்க. அப்போ நீங்கள் செல்ன்ற ஒரு டாப்பிக்கில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிளில் கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். நம்ம படிச்சுட்ருக்கிறப்ப நம்ம சின்ன வயசில் வந்து ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்திருக்கலாம், ஜியாகிரஃபி பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்திருக்கலாம். நம்ம வந்து எல்லாமே நமக்கு பிடிக்கும், எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ் வராது, எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட் திரும்ப திரும்ப படிக்கணும். நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, கிளாஸ்லேயும் நல்லா எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் கிளாஸ் எடுத்ததும் இல்லாமல் அதையே திரும்ப திரும்ப படிக்கிறது, ஒரு ஒரு ட்ரை சப்ஜெக்ட் அப்படி பார்க்காம இதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு, நமக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குன்றத வந்து ஒரு ஸ்டோரியாக நம்ம படிக்கணும். ஸ்டோரியாக படிக்கிறப்ப அதை எப்பவுமே நமக்கு மறக்காது. இண்டிபெண்டன்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனோம். இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து நமக்கு என்றைக்குமே நமக்கு மறக்காது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும். இப்போ சிவில் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெண்டு சப்ஜெக்டை படித்தா நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். நம்ம வந்து ஸ்கூல்ஸ்லலாம் வந்து படிப்போம், இந்த ரெண்டு ப்ரோஸை படித்தோம்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிளியர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா, இங்கே பாஸ் மார்க் அப்படின்னு எடுக்கக்கூடாது. நம்ம வந்து மொத்தமாக நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதில் நம்ம எக்ஸாம் அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சிலது வந்து ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் போட்டிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அதில் நமக்கு பண்ண முடியலன்னா ஓகே. பேசிக் க்வெஸ்சன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சிருப்பேன், எல்லாத்தையுமே நான் வந்து தரோ பண்ணியிருப்பேன் அப்படின்றதுல வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். மேக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவோட முடிச்சிருப்பாங்க. சிவில் சர்வீசஸ்க்குன்னா 10th மேக்ஸ் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். அப்படி இருக்கிற நார்மல் ஒரு அல்ஜீப்ரா, டைம் அண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி எல்லா சம்ஸுமே நம்ம வந்து அசால்ட்டாக போட்டு பார்த்தது தான். இப்போ நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும், ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷம், 4 வருஷம், 5 வருஷமும் நம்ம மேக்ஸே நம்ம தொட்டிருக்க மாட்டோம். ஆனால் இங்கே என்னென்னா மேக்ஸில் இப்போ ஒரு டாபிக் எடுத்தோன்னா அதே தான் 6th, 7th, 8th, 9th, 10th வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்றதே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு ஃபார்முலாஸும் நம்ம வந்து எவ்வளோ வாட்டி எழுதியிருப்போம், 10th படிக்கிறப்பையும் சரி, ப்ளஸ் டூ படிக்கிறப்பையும் சரி, எவ்வளோ பெரிய பெரிய ஃபார்முலாஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம். சிலபஸ் ரிலேட்டடாக எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னா எல்லாமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன், இந்த பொசிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். சிலபஸ் மாற்றிருக்காங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், தமிழிலோ ஆர் இங்கிலீஷ், தமிழோ ஆர் இங்கிலீஷோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் போதும். இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே தமிழையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக நம்ம இப்போ இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் பயப்பட தேவையில்லை. ஏன்னா திருக்குறளை வந்து நம்ம எப்போதுலேருந்து படிச்சுட்ருக்கோம், 1வதுலேருந்து 12வது வரைக்கும் நம்ம திருக்குறளை வந்து தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் என்னென்னா இதில் நமக்கு வந்து பிரேக் வந்துருச்சு, காலேஜ் படிக்கிறப்போ பிரேக் வந்துருச்சு. இன்கேஸ் ஒரு சிலர் ஜாப் போயிருந்தாங்கன்னா ஒரு 5 வருஷம், 6 வருஷம் பிரேக் ஆகிருக்கும். ஆனால் நம்ம குழந்தையிலேருந்து படித்தது தான் நம்ம மனசில் நிற்காமல் ஒன்றும் போயிட போகிறதில்ல. அதை நெகட்டிவாக எடுக்கக்கூடாது, எந்த விஷயத்துமே நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, இப்போ சினிமா பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா கதையில் ஏதோ தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம படிக்கிறப்ப இது வந்து ஒரு பேர்டன், ஐயோ இதை முடிச்சாதான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு பார்க்காம இதில் நம்ம புதுசாக எதோ தெரிஞ்சுக்க போகிறோம், இதில் நமக்கு வந்து இல்லை யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்போம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்போம். படிக்கிறப்போ மேபி எனக்கு கூட ஒரு சில வாட்டி தோணிருக்கு எதுக்கு இதெல்லாம் படிக்கணும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிக்கிறப்போ வந்து பிரசிடென்ட், கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அது படிப்போம், அப்புறம் பஞ்சாயத்து பிரசிடென்ட், யூனியன் சேர்மன் அதெல்லாம் படிப்போம். நம்ம இந்த இப்போ ஃபீல்டில் நம்ம வேலை பார்க்குறப்ப அவங்களோட தான் நம்ம வேலை பார்ப்போம். எஸ்பியாக இருக்கலாம், டெப்டி கலெக்டர்ஸாக இருக்கலாம், ஃபயர் சர்வீஸில் இருக்கவங்கள, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் குரூப் ஒன் கேடரில் இருக்கவங்க, ஃபாரஸ்ட், எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். அந்த டைமில் படிக்கிறப்போ அது ஒன்றும் என்ன இது இப்போ எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி எடுத்துகிட்டு சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு லிஸ்ட்டு படிச்சுட்ருப்போம். அப்போ வந்துட்டு இதாக தெரியும் இல்லைங்களா, பட் அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த இதோட தான் இந்த சிஸ்டமில் தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கணும். பேர்டனாக எதையுமே எடுக்கக்கூடாது, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில வாட்டி இது வந்து பேர்டனாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டாபிக் வந்து கஷ்டமாக தான் போயிடும். எப்பயுமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள், ரிப்பீட்டடாக பண்ணுங்கள், வராததை எழுதி பார்க்கணும்.
திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும். அதாவது எனக்கு சின்ன வயசில் எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொன்னது ஞாபகம் இருக்குது, ஒரு விஷயத்தை வந்து 10 வாட்டி படிக்கிறதுக்கும் 1 வாட்டி எழுதி பார்க்குறதும் ஒன்று, 1 வாட்டி எழுதி பார்த்துடணும் நமக்கு மனசுலேருந்து அது எப்போயுமே அலையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில இது வரலைன்னா நீங்கள் மொத்தமாக படிச்சுட்டு அந்த கீவேர்ட்ஸை மட்டும் ஒன்றா நார்மலாக உங்களுக்கு ஸ்கூலில் காலேஜ்லாம் கூட சொல்லுவாங்க, இப்போ ஆன்சர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான் அதில் முக்கியம். இப்போ ஒரு எஸ்ஏ எழுதுகிறாங்க, ஒரு எஸ்ஏ இருக்குது, அந்த எஸ்ஏயை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் அப்படின்னா இந்தந்த பாயிண்ட்ஸ் இருந்தனா 1 மார்க், இந்த பாயிண்ட்ஸ் இருந்தனா 1 மார்க், அதே சிஸ்டம் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு பெரிய டாபிக், ஒரு 2 பக்கத்துக்குள்ள டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் இந்த வார்த்தையை வச்சோம்னா நம்ம அந்த எஸ்ஏவை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு நிறைய அப்ளை பண்ணியிருப்போம், அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் சினிமா பார்க்குறது, சும்மா டிவி சீரியல் பார்க்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, இதெல்லாமே நம்ம யங்ஸ்டர்ஸை வேறு விடாமல் தடுக்கிறதுக்கான காரணிகளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எனக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த டைமில் ஃபேஸ்புக்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் அந்த டைமில் தான் வந்துட்டு இருந்தது. நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸை எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணது டிஎன்பிஎஸ்சி விஓ எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ஃபோன் வந்ததுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன். ஒரு சில எக்ஸாம்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணேன். இதுக்கு மட்டும் தான் செல்போன் யூஸ் ஆச்சு. வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட இந்த டாபிக், அந்த டாபிக் வந்து நான் இது படிச்சிருக்கேன், இந்த புக்ல இது நல்லா இருக்கு அப்படின்றத ஷேர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணோம். எந்த ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றப்பமே நமக்கு இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸை வந்து நமக்கு வந்து சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ல மட்டும் யூஸ் பண்ணணும். ஃபெயிலியர் கொடுக்கறதுக்கு பத்தி நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கு. அதை வந்து தயவு செய்து தடுத்துறது ரொம்ப நல்லது. சினிமா வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து நடிக்கிறாங்க. நம்ம இந்த ஃபீல்டில் நமக்கு வந்து ஒரு கோலை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்ற டைமில் வந்து நமக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்ற இது பண்ண போனோம்னா அதுக்கு அது ரிலேட்டடாக நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய போவோம். டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸு, டிவி அண்ட் சினிமா இது எல்லாத்தையும் தடுத்துட்டு, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ப்ரிப்ரேஷன் லைனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட கூட எக்ஸாம் ரிலேட்டடாக சேட் பண்ணுறது பண்ணலாம். இல்லை ஒரு சிலவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டில் போனாலும் நான் வந்து என்னோட பாதையை மாதிரி போக மாட்டேன் அப்படின்றவங்க வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக போகலாம். ஆனால் அதுலேயே தங்களை தொலைச்சிடுற மாதிரி போகக்கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 10th எக்ஸாம், +2 எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளோ டெடிக்கேட்டிவாக இருந்தோமோ அதே டெடிக்கேஷன் நமக்கு குரூப் 4 விஏஓ குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இருக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு தாரகம் வந்துடும் சிலபஸ்ஸு அண்டு புக்ஸு, அது ரிலேட்டட் புக்ஸு, அது ரிலேட்டடாக நம்ம படிக்க போகிற நோட்ஸு அண்டு நம்ம ரிவிஷன், இது மட்டும்தான். இந்த ரிவிஷனை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அன்னைக்கு படித்து தான் அன்றைக்கி ரிவைஸ் பண்ணுவீங்க, ஒரு வீக்குக்கு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவீங்க, மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுவீங்க. எக்ஸாமுக்கு போகிறப்போ நம்ம அதையே திரும்ப பார்த்துட்டு போவோம். எக்ஸாமுக்கு போகிறப்போ நம்ம வந்து நிறைய புக்ஸ் இருக்கும், பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த், வெங்கடேசன் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து திருப்புறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் நம்ம கையால் நம்ம எழுதின நோட்ஸை வந்து நம்ம ஈஸியாக திருப்பிடலாம். நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் வந்து யூபிஎஸ்சிக்கு படித்ததுனால ப்ரிலிம்ஸ்க்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எனக்கு அங்கே கொடுத்த நோட்ஸு நான், அதாவது அங்கே கிளாஸ் எடுத்தப்போ நான் என்னோடய கைப்பட எழுதின நோட்ஸு தான் நான் படிப்பேன். நான் வந்து ஜென்ரல் தமிழ் எடுத்திருந்தேன். ஜென்ரல் தமிழ் எடுத்ததுனால நான் 6th, 7th, 8th, 2 up to 10th வரைக்கும் விஏஓ அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு, அதில் வந்து நான் தனியாக ஒரு டைரி, ஒரு நோட்ஸ் எடுத்து தனியாக பஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். அதாவது இந்த டாபிக்கு இந்த ஸ்டாண்டர்டு இங்கே இருக்கும், அது இந்த ஸ்டாண்டர்டு ஒன்று, 6th தனியாக ஒரு நோட்டில் மொத்தமாக கூட எழுதி வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா நான் எக்ஸாமுக்கு போகிறப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கும், அந்த பேப்பர்ஸ் மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுவேன். ட்ரெயினில் போகிறப்பையாக இருக்கட்டும், நம்ம பஸ்ஸில் ஏதாவது ஜர்னி போகிறப்போ அந்த இதை மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுவேன். ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம், நோட்ஸ் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் படித்தது எல்லாமே வந்து யூபிஎஸ்சிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிளியரானவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக படிச்சுட்டோம். டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்னு ஒன்று இருந்தது. டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வந்து ரொம்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையானது மட்டுமே அதில் எல்லாமே கவர் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் படித்தது, என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எல்லாத்தையுமே தான் படிச்சிருந்தேன். ஜிகே டுடே, ஜெகரன் ஜோஷ், இந்த 2 சைட்டையும் நான் யூஸ் பண்ணி ஜென்ரலாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு தான் படிச்சிருந்தது.
ஆனால் அதில் அதுக்கு படித்ததுனால நான் எனக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் நான் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. பட் குரூப் டூவிலலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த என்னோடய பேட்ச்மேட்ஸ் ஜாபில் இருந்தவங்கள அவங்கள கேட்டப்போ அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் படித்ததாகவும் சொன்னாங்க. நம்ம மெயினாக நம்ம ரொட்டீன் நியூஸ் பேப்பரை வந்து ஒழுங்காக படித்து அன்னைக்கு அதுக்கு தேவையான நோட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு அதுவே வந்து ஒரு நல்ல கைடு தான் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சில ஆன்லைன் வெப்சைட்டை பார்த்து நம்ம அதையும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்லேயும் வந்து நோட்ஸ் போடுவாங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் போடுவாங்க, அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் ரீடிங் வித் ஏதாவது ஒரு வெப்சைட் ஃபாலோ பண்ண போதும். ரெண்டு மூணு வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் மொத்தமாக கவர் பண்ண முடியாது. ரெண்டு ஏதாவது ரெண்டு செலக்டிவாக ரெண்டு வெப்சைட்டு அண்டு ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேப்பருமே படிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு இப்போ தமிழில் வந்து ஒரு சில விருதுகள் வந்து தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க, ஸ்பெஷலாக அந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து வீர தீர செயல்கள் செஞ்சது, அது வந்து ஒவ்வொரு வருஷமும் சிஎம் கையாலேயோ இல்லை வேறு ஏதாவது டிக்னிட்டிஸ் கையாலேயோ கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அது நம்ம தமிழ் நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் நமக்கு வரும்.